ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அப்புறம் 10-லிருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இதில் சேர்த்துடலாம். 3 பெரிய தக்காளியாக எடுத்து அதை நீட்டு நீட்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இப்போ மூடி போட்டுடலாம். பச்சை வாசனைலாம் போகட்டும். நடுவில் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு பன்னீர் சேர்த்துடலாம். 200 கிராம் பன்னீரை கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் டிக்கா, கடாய் பன்னீர் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் குக் ஆகிறதுக்காக இதை மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தய கீரை. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பனீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.